Proprio una mano fare tipo Om Sahanavatu, Sahanoknatu, Sahavirya Karavavahi, Tejaspinavati, Tamastoma, Vishavahi, Om Shanti, Shanti, Shanti. அத்த சஷ்டி அடுத்தது ஆறாவது மந்திரம். அப்போ என்ன சொன்னாரு நேத்தி? இந்த பூதங்கள், இந்திரியங்கள், விராட்டு, தேவதை, கோஷம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள பிரவேசம் பண்ணி தான் முட்டாளா இல்லாம இருந்தாலும் கூட, தான் பந்தப்பட்டவனாக இல்லாது இருந்தாலும் கூட, முட்டாள் போல் பந்தப்பட்டவன் போல், தான் விவகாரம் செய்யாதவன் இருந்தாலும் கூட விவகாரம் செய்பவன் போல் அப்படின்னு அந்த புருஷன் காட்சி அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னோம். அத்த சஷ்டி யத் புருஷே நாவிஷா தேவா யஜ்ஞமதங்வதா வசந்தோ அஸ்யா சீதாஜ்யம் கிரீஷ்ம இத்மஷரத் கவிஹி. என்ன சொல்லியிருக்கு? யத் புருஷேன ஹவிஷா தேவா யஜ்ஞம் அதன்வத வசந்தோ அஸ்ய ஆசீத் ஆஜ்யம் கிரீஷ்ம இத்மஹ ஷரத் ஹவிஹி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன சொல்றாரு? யது புருஷேன ஹவிஷா, புருஷனை ஹவிர் பாகமாக வச்சுண்டு. ஏன்னா ஹவிர்னா என்ன? யாகத்துல இடக்கூடிய பொருள். அது யார் அப்படின்னா இங்க புருஷன். எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா சாமானியமான பொருள் கூட இல்லை. ஜோதிஷ்டோமேன பசும் மாலபேர் அப்படின்னு சொல்லப்பட்ட பசு ஆலம்பனை பண்ணக்கூடிய, பசு ஆகம்ல பண்ணக்கூடிய பசு மாதிரி அது. ஏன்னா பின்னாடி சொல்றது அபத்னன் புருஷம் பசம் அப்படிங்கிறது. அதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது? அந்த புருஷனை பசு மாதிரி, இங்க பசு மாதிரி பிரயோகம் பண்றாங்க. பிரயோகம் பண்ணி அந்த அவன் தான் வந்து, அந்த புருஷன் தான் வந்து இங்க பசு. இந்த யாகம்னு சொல்லி சொல்றதுனால நம்ம இப்போ நெருப்பை வளர்த்து நெருப்புக்குள்ள நெய்யை ஊத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி யாகம் இல்லை. இது தியான சுரூபம், இது உபாசனை சுரூபம். மனசுக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு சங்கல்பம் மாத்திரம்தான் இந்த யாகமே தவிர யாகம்னு இல்லை. அதான் சொல்றாரு என்னது? எத் புருஷேன ஹவிஷா, புருஷன்கிற ஹவிஷ வச்சுண்டு யாகத்துக்கான பொருள் அதை வச்சுண்டு தேவா தேவர்கள் யஜ்யம் அதன்வத. நம்ம இப்பதான் பார்த்தோம் தேவர்கள் எப்படி சிருஷ்டி ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அந்த தேவர்களானவர்கள் யஜ்யம் அதன்வத யஜ்யத்தை செய்தார்கள். தனு விஸ்தாரே அப்படிங்கிற தாத்து நல்ல முறைப்படி செஞ்சாங்க. வசந்த அஸ்ய ஆசீதாஜ்யம் வசந்த, வசந்த ரித்து, வசந்த ரித்து இதுக்கு நெய். நெய்ங்கிறது என்னது? நெய்யும் யாகத்துல விடக்கூடிய ஒரு பொருள் தான், சரியா? அதே மாதிரி கிரீஷ்ம இத்மஹ, கிரீஷ்மம் அப்படிங்கிறது வந்து கிரீஷ்ம ரித்து சூடு காலம். இதுவும் என்னது அப்படின்னு கேட்டா இத்மஹ, இத்மஹ அப்படின்னா எரிபொருள். எரிபொருள்னா அதுவும் கூட வேற 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 சின்ன சின்ன சொல்லி எடுத்து போடுறீங்கல்ல நீங்க சமைத்து, அந்த மாதிரி அந்த மாதிரி அதுவும் வந்து விறகும் என்னது ஒரு யாகத்துக்கான ஒரு பொருளா தான் ஆறுது. அதே மாதிரி ஷரத் ஹவிஹி, ஷரத் ஷரத் ரித்து அப்படிங்கிறது வந்து இந்த 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 சமயம் இந்த ஷரத் ரித்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஹவி. ஹவி அப்படின்னு சொல்லி சொல்றது திருப்பி என்னது? ஹவிர் பாகம்ங்கிறதும் யாகத்துக்கு, யாகத்துக்குள்ள போடக்கூடிய பொருள் தான். அப்போ புருஷனும் யாகத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு விஷயம்தான், வசந்த ரத்துவும் யாகத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு விஷயம்தான், ஷரத் கிரீஷ்ம ரத்துவும் யாகத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு விஷயம்தான், அதே மாதிரி ஷரத் ரித்துவும் யாகத்துக்குள்ள போடக்கூடிய, ஷரத் ரித்துவும் யாகத்துக்குள்ள போடக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாமே யாகத்துக்கான விஷயமா ஆயிடுது. அதை வச்சுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அதுல என்ன விசேஷம்? அதுவும் ஹவி இதுவும் ஹவி, ஒரே யாகத்துல ரெண்டு ஹவி ரெண்டு பாகம். ஹவிர் பாகம் என்ன அப்படின்னா பசு யாகத்துல பசு ஹவி, அக்னேனவத்யத மத்தியே அச சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பாகத்தையும் வெட்டது பத்தி சொல்றது. இதயத்தை எடுக்கணும், அப்புறம் வக்ஷஸ்தலம், அப்புறம் அவரோட நாக்கு, இந்த மாதிரி சில யாக பாகங்கள்லாம் எடுக்கணும். இது வந்து பசு யாகத்துக்கு. பசு யாகத்தை தவிர இங்க என்ன சொல்லியிருக்கு? ஷரத்தை வந்து ஹவின்னு சொல்றது, ஹவிர் பாகம்னு சொல்லி சொன்னா இங்க புரோடாசம் முதலியது. புறம் தாசி திதி புரோடாச, ஒரு அந்த அரிசியை வந்து இடிச்சு நெல்மணி பிரிச்சு அரிசியை இடிச்சு அதுல வந்து அந்த சூடான இதுல வந்து அந்த அந்த பவுடர்ல வந்து சுடு தண்ணி ஊற்றுவாங்க பேஸ்ட் மாதிரி, அதை ஒரு தட்டுல பரப்பி வச்சுருவாங்க. அதனால பாக பிரிவினை பண்ணிடுவாங்க.
இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு பாகம் என்னது, ஷரது ஷரத் ரித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யத்யதா பூர்வோக்த கிரமேன தேவ சரீரேஷு உற்பன்னேஷு சத்சு தேவாக உத்தர சிருஷ்டி சித்தியர்த்தம் பாஹ்ய திரவியசிய அனுப்பன்னத்வேன ஹவிஹி அந்தர அசம்பவாத் புருஷஸ்வரூபம் ஏவ மனசா ஹவிஷ்வேன சங்கல்பிய புருஷேன புருஷாக்கியன அவிஷா மானசம் யஜ்யம் அதன்வத அன் அதன்வத் திஷ்டம் அதன்வத் அதன்வத் அதன்வத அன்வதிஷ்டன் இயது எதா பூர்வோக்த கிரமேன சொல்லப்பட்ட கிரமத்துல தேவசரீரேஷு உற்பன்னேஷு தேவசரீரம் மனுஷரீரம்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. இப்படி உற்பத்தி ஆனதுக்கு பின்னாடி உற்பன்னேஷு சத்சு இப்படி உற்பத்தி ஆகி அவங்க இருக்கிற நிலையில என்ன ஆறுது, தேவாகா தேவர்கள் யார் அப்படின்னா உத்தர சிருஷ்டி சித்தியர்த்தம் தேவர்கள் உத்தர சிருஷ்டி. இனி ஆக இனி இனி வந்து முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்த சிருஷ்டி சரிப்பா, நம்மளாம் பிறந்துட்டோம், அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளாம் சிருஷ்டி பண்ணணும்ல. யார் இந்த தேவர்கள்னா, யாருக்கு எல்லாம் வந்து அந்த தகுதி இருக்கும், அடுத்த உற்பத்தியை பண்ணக்கூடிய தகுதி இருக்கும், அடுத்த விஷயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி இருக்கும், அந்த தேவர்கள்லாம் சொல்லிட்டு அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஹ்ய திரவியசி அனுப்பினா இன்னும் நெய் இதெல்லாம் பண்ணவே இல்லை, சிருஷ்டியை பண்ணல. அப்புறம் நீ எப்படி யாக தரணும்ல, தேவர்கள் மனுஷர்கள் பசு இவ்வளவுதான் வந்திருக்கு, வேற ஒண்ணுமே வரல, அதெல்லாம் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் தான் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்ப அது இன்னும் உற்பத்தி ஆகலப்பா, இருந்தாலும் ஹவிஹி அந்த அசம்பவா வேற ஹவிஸ் இல்ல அப்படிங்கும் போது புருஷஸ்வரூபம் ஏவ மனசா ஹவிஷ்வேன புருஷனியே வந்து புருஷஸ்வரூபத்திய மனசுனால ஹவிரா ஹவிர்பாகமா கற்பனை பண்ணிட்டு சங்கல்பிய சங்கல்பம் பண்ணிட்டு கற்பனை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, புருஷேன புருஷேன புருஷாக்கியன புருஷன்னு சொல்லப்படுற ஹவிஷ் வச்சுட்டு மானசம் யஜ்யம் மதன்பத அன்பம் மனசுல ஒரு யஜ்யத்தை அவங்க செஞ்சாங்க. இப்போ இதுலயும் அப்ப இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இதெல்லாம் கரெக்ட் தான், இங்க வந்து இன்னும் புருஷனுக்கு புருஷனை தவிர இந்த தேவர்களை தவிர எதுவும் சிருஷ்டி ஆகல, யாக பொருள்லாம் ஒண்ணுமே இல்லை, அதனால மனசுலயே சிருஷ்டி பண்ணாங்க, இவங்க யாகத்தை பண்ணாங்க, ஒரு மன சங்கல்பமா பண்ணாங்க. ஆனா ஒரு விஷயம், அடுத்த இன்னும் ரெண்டு மூணு மந்திரம் கழிச்சுதான் ஒன்பதாவது மந்திரத்துலாம் ஜிக்னிரே சந்தா ஹிம்சி ஜிக்னிரே தஸ்மா அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சிருஷ்டி ஆகிறது சொல்றது. இன்னும் வேதமே சிருஷ்டி ஆகல, இவன் என்னத்தை வச்சு யாகத்தை பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் யாரு, தேவர்கள். தேவர்கள்னா என்ன அப்படின்னா, தேவர்கள்னா ஒரு ஸ்தான விசேஷம், ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து, தேவர்கள்னா சிறப்பான ஒரு அந்தஸ்து. மனுஷர்களுக்கு உண்டான வரம், சாபம்னு சொல்ல வேண்டாம், வரம்னு எடுக்கணுமே, போன ஜென்மத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்காம இருக்கட்டும். தேவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா முற்பிறவி ஞாபகம் எல்லாம் இருக்கும், அதனால அவங்க முன்னாடி பிறவியில செஞ்ச வேதம் படிச்ச வேதம் எல்லாம், ஏன்னா அந்த படிச்ச வேதத்தினாலையும் செஞ்ச கர்மத்தினாலையும் தான் அந்த தேவத்துவத்தையே அடைஞ்சிருக்காங்க, அந்த தேவத்தன்மையை அடைஞ்சிருக்காங்க, தேவதை நிலையே அடைஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும், எப்படி பண்ற கிரமம் எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஏன்னா இத்தனை ஜென்மமா பண்ணினது தானே அது, அதனால அவங்க என்ன பண்றாங்க, யாகத்தை பண்றாங்க மனசுல. அப்பா ஞாபகம் இருக்கு, யாகம் பண்ணினோம்ல, அந்த யாகத்தை இங்க பண்ணுவோம், ஏன்னா அதான் பண்ணி பண்ணி பழக்கி அவங்களுக்கு, அதனால அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ததானீம் அஸ்ய யஜ்ஞஸ்ய வசந்த வசந்த ருத்ரு ஏவ ஆஜ்யம் ஆசீத் அபூத். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வசந்த ருத்து இருக்குல்ல, வசந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா வசந்த ருத்து, அந்த வசந்த காலமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஆஜ்யம், ஆஜ்யம்னா நெய் நெய் யஜ்யத்துக்கான நெய் ஆச்சு. தமேவ ஆஜ்யத்துவேன சங்கல்பித்தவன் நெய் ஆச்சா, வசந்த ருத்துவ நெய் ஆக்கிட்டாங்களா, கடைஞ்சு எடுத்தாங்களா அப்படின்னா, இல்லப்பா வசந்த ருத்துவ நெய் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பம் பண்ணாங்க, இளவேநீர் காலமா அது வந்து நீ நெய்யா இருப்ப, நீ நெய்யாக இருக்க கடவா அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணாங்க, உன்னை நெய்யா நினைச்சு நான் வந்து யாகத்தை பண்றேன் அப்படின்ட்டு. அடுத்து ஏவம் கிரீஷ்ம இத்மா ஆசித், கிரீஷ்ம காலம் சூடு காலம் என்னாச்சு, இத்மம் ஆச்சு, இத்மம்னு சொல்லி சொன்னா தம் ஏவம் தம் ஏவ இத்மத்வே நான் சங்கல்பித்தவன் தான், இத்மம்னா எரிபொருள், அதான் எரிபொருளா சூடு காலத்தை சூடு எரிபொருள் அப்படிங்கிறதுக்கு நியாயமா இருக்கு, அதனால அதை வந்து எரிபொருளா சூடு அப்படிங்கிறது சூடு, இங்கேயும் சூடு எரிபொருள் தான் சூடா சூட்டை கொடுக்கும், அதனால சூடா அதை வந்து பாவிச்சாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த சமானத்தன்மையை பார்க்கலாம்,
வசந்த காலங்கிறது நல்ல ஒரு இனிமையான காலம். அந்த காலத்துல வந்து அந்த காலத்தை வந்து இனிமையான ஒரு நெய்யா எல்லாத்துடைய சாரும் அங்கதான் உண்டாகும் அப்படிங்கிறதுனால இனிமையான ஒரு காலமான சாறு உண்டாகக்கூடிய காலமான அந்த விஷயங்கிறதுனால நெய் அப்படின்னு சங்கல்பம் பண்ணான்னு அர்த்தத்தை எடுத்து வந்துடலாம். அதே மாதிரி சரத் ஹவிஹி சரத்காலம் அது ஹவிர்பாகம் ஹவி அவிர்மானம் வச்சு. இப்போ இந்த காலம் இந்த இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போச்சு பூர்ணிமா, சரத் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன அண்ணா 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 அன்னாபிஷேகம் நடந்ததுல அது வந்து சரத் பூர்ணிமான்னு சொல்லுவோம். சரத் பூர்ணிமா இந்த ஊர்ல வந்து கிராமத்து பக்கம்லாம் வந்து நதிக்கரைக்கு போயிட்டு அன்ன சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் சாமிக்கு அண்ணன் போய் படைச்சது வேற கூட்டாட்சி ஒரு மாதிரி சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. நீங்க வந்து இத பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரெல்லாம் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி பாலை பொங்க வைப்பாங்க. ராத்திரியில ஓப்பன்ல வச்சு ஆரம்பிப்பாங்க பாலை பொங்க வைக்கிறது. அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை, அது பாட்டு பொங்கிட்டே இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பிச்சது கடைஞ்சு 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 10-12 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் அது நிலா கடியில வந்து இங்க நிலா சொரும்போம் அங்க நிலா கடியில வந்து பாலை காய்ச்சுவாங்க. அந்த பாலை 12 மணிக்கு மேல எல்லாருமே குடிப்பாங்க, அதுல வந்து சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹவிர் பாகமா என்னது சரத்காலத்தை உபயோகம் பண்றாங்க. அதனாலதான் ஏவம் பூர்வம் புருஷ தமேவ புரோடாசாதி ஹவிஷ்டுவேனா சங்கல்பித்தவன் தான் புரோடாசமான ஹவியா அதை சங்கல்பம் பண்ணினாங்க அப்படிங்கிறது இங்க விசேஷம். ஏவம் பூர்வம் புருஷஸ்தி ஹவி சாமானிய ரூபத்துவேன சங்கல்ப, முன்னாடி சொல்ல புருஷன் என்னது சாமானிய ஒரு பசுவா, இது வந்து ஹவிர் விசேஷமா, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டுமே ஹவி என்ன ரெண்டு ஹவியா அப்படின்னா ரெண்டு ஹவின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இங்க. அனந்தரம் வசந்தாதீனாம் ஆஜ்யாதி விசேஷ ரூபத்துவன சங்கல்ப இது திரஷ்டவியம். அப்படி சாமானியம் விசேஷத்தை பண்ணிட்டு வசந்த ரித்து முதலியதெல்லாம் என்னது ஆஜ்யம் ஹவீர் இந்த மாதிரியாக ஆஜ்யம் வித்வம் இந்த மாதிரியாக சங்கல்பத்தை பண்ணினாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது சப்தமி 7வது மந்திரம் என்ன சொல்றது தஞ்யக்யம் வர்ஹிஷி புரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதஹ தேன தேவா அஜே அஜ அயஜந்த சாத்யா ரிஷயஸ்சயே தம் யஜ்ஞம் வர்ஹிஷி புரோக்ஷன் புரோக்ஷன் புருஷம் ஜாதம் அக்ரதஹ தேன தேவா அயஜந்த சாத்யா ரிஷயஸ்சயே. என்ன சொல்றது தம் யஜ்ஞம் அந்த யஜ்ஞத்தை பர்ஹிஷி புரோக்ஷன் பர்ஹிர் புல்லு வச்சுண்டு தெளிக்கிறது, புல் வச்சு தெளிக்கிறது அப்படின்னா எதை தெளிப்பாங்க அப்படின்னா ஹவிர் யாகத்துக்கு எதை வந்து ஹவிர் பாகமா வச்சிருக்கோமோ அதை சங்கல்பம் அதை தெளிக்கிறதுனால சுத்திகரணம்னு சொல்லி சொல்றது சம்ஸ்காரம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த சங்கல்பத்தை பண்றதுக்கு அவங்க வந்து என்ன ஃபுல்லா குளிப்பாட்டுறது இல்லை, தண்ணி சும்மா தெளிக்கிறது, எல்லா இடத்தையும் படவும் படாதது, மனசுல ஒரு சங்கல்பம் ஏற்கனவே பண்ண மாதிரி ஒரு சங்கல்பம் தூய்மைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அதை தூய்மைப்படுத்துறோம், எதை தூய்மைப்படுத்துறானா தேன தம் தம் யஜ்யம் தம் யஜ்யம்னா இப்ப யஜ்யத்துக்கு கொண்டு வந்த பசு புருஷன் புருஷனை வந்து பர்ஹினால புரோக்ஷனம் பண்ணின அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டு புருஷம் ஜாதம் அக்ரத புருஷம் ஜாதம் அக்ரத எல்லா சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த புருஷனானவன் உண்டானோம். ஏன்னா அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்றதுல புருஷன் அக்ரத ஜாத்தம் உற்பண்ணம் எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் உட்பிறந்தான் இந்த புருஷன். யார் இப்போ இவன் வந்து முன்னாடி சொன்ன நிர்விகல்ப புருஷன், இவன் சவிகல்ப புருஷன். சவிகல்ப புருஷன்னா சகுண பிரம்மம் காரிய பிரம்மம் அது உண்டாச்சு. தேன தேவா அயஜந்த தேன அந்த புருஷன் புருஷன்கிற அந்த பசு அந்த பசு ரூபமான புருஷனை வச்சுட்டு என்ன பண்றாங்க தேவர்கள் இந்த தேவர்கள் யாகத்தை பண்ணாங்க சங்கல்பம் பண்ணாங்க யாகத்துல யாகம் பண்றதா சங்கல்பம் பண்ணாங்க. அவங்க மாத்திரமா பண்ணாங்க தேவர்கள் மாத்திரமா சாத்தியாகா ரிஷயஸ்டயே சாத்தியர்களும் ரிஷிகளும் சாத்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன இந்த சிருஷ்டியில எதெல்லாம் சாத்தியம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறவங்களோ சிருஷ்டியில எதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய சிருஷ்டி பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் சாத்தியர்கள்னு சொல்லப்படுறது. சாத்யா அப்படின்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சாத்தியான என்னது சிருஷ்டிக்கு தகுதி உடையக்கூடிய விஷயங்கள் யார் தகுதி உடைய யார் எந்த தேவர்கள் இருக்காங்களோ அந்த தேவர்கள் எல்லாமும் சொல்லியிருக்கு. இந்த தேவர்கள் எல்லாம் மாத்திரம் மற்றவங்களும் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷயஸ்தே ரிஷிகளும் கூட ரிஷி அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு விஷயம் இன்னும் ஜெகத் சிருஷ்டியே உண்டாகலை.
ஜெகத் சிருஷ்டி உண்டாகிறது மாதிரி இந்த ரிஷிகள் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ரிஷிகள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் இல்ல, இதெல்லாம் தேவ ரிஷிகள், நாரதன் முதலிய தேவ ரிஷிகள் இது. அந்த ரிஷிகளை பத்தி சொல்றது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க யஜ்யம் யஜ்ய சாதனபூதம் தம் புருஷம் பசுத்த பாவனையா யூபம் பத்தம் பர்ஷி மானதே மானசே யஜ்ய புரோக்ஷம் புரோக்ஷித பண்ண. இங்க கொண்டு சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு, யஜ்யம் யஜ்யம் என்ன, யஜ்யத்துக்கு சாதனையா இருக்கக்கூடிய யஜ்ய சாதன பூதம், யஜ்யத்துக்கு சாதனையா இருக்கக்கூடிய எது, தம் புருஷம் அந்த புருஷன். புருஷன்னா என்ன அப்படின்னா பசுத்வ பாவனையா யூபே பத்தம், பசு பசுவா பாவனை பண்ணிட்டு பசுவா என்ன பண்ணுவாங்க, யூபத்துல கட்டி வைப்பாங்க. யூபம்னு சொல்லி சொன்னா ஒரு தூண், அந்த தூண்ல கட்டி வைப்பாங்க. அந்த கட்டி வச்ச மாதிரியான பசுவா பாவனை பண்ணிட்டு அந்த புருஷனை பர்ஹி மானசே யஜ்ஞே புரோக்ஷம் புரோக்ஷித வந்த பர்ஹினால, அது மனசுனால சங்கல்பம் பண்ணப்பட்ட புல், அதை வச்சுட்டு புரோக்ஷம் பண்ணினாங்க, புரோக்ஷனம் பண்ணினாங்க, அதை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அது மேல தண்ணி தெளிச்சு விட்டாங்க இல்ல, தண்ணி தெளிச்சு விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கீதம் இது அத்ரா எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்ரத சர்வ சிருஷ்டே பூர்வம் புருஷம் ஜாதம் புருஷத்வேன உற்பத்தம். அக்ரத சர்வ சிருஷ்டே பூர்வம், எல்லா சிருஷ்டிக்கு முன்னாடி உற்பத்தியான அந்த புருஷன், புருஷனாக உற்பத்தியான அவனை ஏதாச்சும் பிராகே உத்தம், இது ஏற்கனவே சொல்லிட்டோம். அவன் தான் முதல்லயே சிருஷ்டியானாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். தஸ்மாது விராட ஜாயத விராஜோ அதி பூருஷ இது என்ன சொன்ன, எந்த சொன்னீங்க, சொல்லவே இல்லையா அப்படின்னா இப்ப மறந்து போயிட்ட பண்ணி. தஸ்மா விராட ஜாயத்த, அந்த புருஷன்ல இருந்து விராட் உற்பத்தி ஆகணும், அந்த விராட்டுக்கு விராட்ல புருஷன் அதிகரணமா வச்சுண்டு அதனால நின்னோம். அதுதான் ஈஸ்வர பாவனையா நம்ம பண்ணோம். அதிஷ்டான சைத்தன்யம், மாயா வச்சின சைத்தன்யம், அந்த மாயால பிரதிபிம்பித்த சைத்தன்யம் அப்படின்னு, இது மூணுமே ஈஸ்வர பாவம். அதுதான் சரிகல்ப புருஷன் சொல்லி சொன்னோம், சகுல பிரம்மன் சொன்னோம். தேன புருஷ ரூபேன பசுனா தேவா எஜந்த, இந்த புருஷ ரூபனாங்க இந்த முதல் சிருஷ்டியானானே பிரதம ஜாதன், அவனை வச்சுண்டு இந்த யாகத்தை அவங்க தேவர்கள் செஞ்சாங்க சங்கல்பம் மூலமாக. மானச யாகம் நிஷ்பாதித்தவன் தான் இத்தர்த்த, மனசுல ஒரு யாகத்தை செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உபாசனையா பண்றது இன்னும் அதிகமான பலன். எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவத்தின்னு சொல்லி வாக்கியம் இருக்கு. எது வித்யா, வித்யான்னு சொல்லி சொன்னா உபாசனையா, உபாசனையினால எதை செய்யறோமோ மனசுல எது வச்சு செய்யறோமோ அது இன்னும் அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கர்மம் வீரியம், ஆனா உபாசனை வீரிய வத்தரம், அதை காட்டிலும் பலன் கொடுக்கக்கூடியது. அதனால கேத்திய தேவாயித்யத்ராக, யார் அந்த தேவர்கள் அப்படின்னா சொல்றப்பா, சாத்தியாக சாத்தியர்கள், சாத்தியர்கள்னு சொல்லி சொன்னா அந்த தேவர்கள் யாரு, சாத்தியர்கள். சாத்தியர்கள்னா சிருஷ்டி சாதனை யோகியா, சிருஷ்டியை சாதிக்க யோகியம் உடையவர்கள் யாரோ, சிருஷ்டியை உண்டு பண்ணக்கூடிய தகுதி உடையவர்கள் யாரோ அந்த தேவர்கள். பிரஜாபதி பிரபுதையா, யார் அவங்க, இப்ப பிரஜாபதி எல்லாம்ப்பா பிரம்மா பிரஜாபதி அவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய தகுதி உடையவங்க. அது மாத்திரம் இல்ல, தது அனுகூலா ரிஷய, ரிஷிகளும் கூட மந்திர திரஷ்டாரஸ்ச. ரிஷினா யார சொல்றீங்க, ரிஷய மந்திர திரஷ்டார அப்படின்னு ரிஷிக்குன்னா, ரிஷி அப்படின்னா அதுக்கு பேர், அதுக்கு அர்த்தமே என்னது, மந்திரத்தை பார்த்தவர்கள், மந்திரத்தை உணர்ந்தவர்கள், கண்டவர்கள், அந்த ரிஷிகள் தேவ ரிஷிகள் அவங்க. ஏ சந்தி தே சர்வே அப்பி ஆயகண்ட, அந்த தேவர்களும் கூட இந்த யாகத்தில் பங்கெடுத்துட்டார்கள். சரிப்பா அஷ்டமி அதோட முடிஞ்சு பச்சா அப்படின்னா இருப்பா. தஸ்மாத் யஜ்ஞா சர்வவுத சம்பிரதம் ராஜ்யம் அசோகஸ்தாகச்சக்ரேவா யவ்யான் ஆரண்யான் கிராமியாச்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வவுத, ஒன்பதாவது எட்டாவது மந்திரம். தஸ்மாத் யஜ்ஞாத், இப்போ யாகம் பண்றோம், யாகத்தை என்னது பண்றோம், சும்மா ஜாலியா இருக்கு அப்படியே நெருப்பு கொளுத்தி விட்டு ஜாலியா குளிர்காங்களாம். இப்ப அதுக்கு இல்லப்பா, பலனுக்குத்தான் யாகத்தை பண்ணணும். இவங்க எல்லாம் எதுக்கு பண்றாங்க, யார் பண்றாங்க யாகத்தை, சாத்தியர்கள் பண்றாங்க, சாத்தியமான தேவர்கள். சாத்திய தேவர்கள்னா சிருஷ்டியை பண்ணக்கூடிய தகுதியுடைய தேவர்கள், ரிஷிகளும் அதற்கு அனுகூலமான ரிஷிகளும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க எல்லாம் எதுக்கு பண்றாங்க, இன்னும் சிருஷ்டியை முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான், ஏற்கனவே அதையும் சொல்லிட்டோம். சிருஷ்டிய இந்த இடத்துல இருந்து இன்னும் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு அந்த தீர்மானத்தை தான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம், ஏத் புருஷன் தேவா யஜ்யமா தன்பத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்க இதுல இருந்து மானசேன விஷயம் ததானி, இந்த இந்த இடத்துல இருந்து இன்னொரு அர்த்தத்தை கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அடுத்த சொல்றாரு, தஸ்மா யஜ்ஞாத் அந்த யஜ்யத்திலிருந்து சர்வ உதக, சர்வ உதக அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் யாகத்துக்கு விஷயமா போடக்கூடிய அந்த யஜ்யத்துல, எல்லாத்துக்கும் யாக விஷயமா ஆக்கக்கூடிய அந்த யஜ்யத்துல. ஏன்னா
எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் யாகத்துக்கு விஷயமா ஆக்கணும்னு சொல்லி சொன்னா எல்லாமே எப்படி போட முடியும்? நீ எல்லாத்தையும் போட்ட அப்புறம் எதை நீ வெளியில எடுப்ப அப்படின்னா, அப்ப எல்லாத்துக்கும் தன்னையே அபிமானியா நினைச்சுட்டு இருக்கிற ஒருத்தான் அவன் யாரு? புருஷன். அந்த புருஷன் அவன் தான் யாகமா யாகத்துக்கு விஷயமா ஆறான், பசுவாவே ஆறான். அதனால சர்வகுத்தக அப்படின்னாச்சு. இங்க எல்லாத்தையும் போட முடியாதுன்னா எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கான. அவனை நீங்க யாகத்துக்கு உபயம் பண்ணலாம்ல, அவனை தான் உபயம் பண்றோமே பசுவாக அப்படின்னு சொல்லி சொன்னா, தஸ்மாத் யஜ்ஞா சர்வத்த, அந்த சர்வகுத்த யாகமானது எல்லா சொருப்புமா இருக்கிற அந்த புருஷனை யாகத்துக்கு உபயம் பண்ற அந்த யாகமானது, அதுல இருந்து என்னாச்சு? சம்பிருதம் புருஷராஜ்யம், சம்பிருதம் தோன்றியது அடையப்பட்டது. என்னது? புருஷத ஆஜ்யம், புருஷது ஆஜ்யம் ரெண்டு சொல்லு. புருஷது அப்படின்னு சொல்லி சொன்னா தயிர், ஆஜ்யம் தான் நெய். இந்த தயிரும் நெய்யும் உண்டாச்சு அதுல இருந்து. பசுன் தான் சக்கரே, பசு பசுக்களை உண்டு பண்ணிட்டு. பசுனா எந்த பசு? வாயவ்யான் பசுன், வாயு சம்பந்தப்பட்டது. வாயு லோகத்தில் பிரசித்தமானது பசுக்கள், அந்த பசுக்களை உண்டு பண்ணியது. ஆரண்யான் கிராமியாஷே, அது மாத்திரம் இல்ல காட்டில் வளரக்கூடியது, வீட்டில் நாம் வளர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான பசு, வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். காட்டில் வளரக்கூடியது காட்டு மிருகங்கள், அதே மாதிரி வீட்டில் வளரக்கூடிய பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்க உண்டு பண்ணப்பட்டது. சர்வத சர்வாத்மக புருஷக எஸ்மின் யஜ்ஞே ஹூயதே சோயம் சர்வதா. சர்வகுத்தக அப்படின்னு சர்வாத்மகமா எல்லா சுருக்குமா இருக்கிற புருஷனானவன் எந்த யஜ்ஞத்தில் யாகத்துக்கு விஷயமாக ஆறானோ அந்த யாகம் தான் சர்வோத்த யாகம். தாத்வசாத் தஸ்மாத் பூர்வோக்தாத் மானசாத் யஜ்ஞாத் புருஷதாஜ்யம் ததி மிஸ்ர மிஸ்ரம் ஆஜ்யம் சம்பூதம் சம்பார்த்தம். அப்போ அந்த வகையான யாகம் எது? பூனை முன்னாடி சொல்லப்பட்ட மனசனால சங்கல்பம் பண்ணக்கூடிய அகத்தினால என்னாச்சு? புருஷதாஜ்யமான தோன்றியது. புருஷதாஜ்யம்னு சொல்லி சொன்னா ததி மிஷ்ரம் ஆஜ்யம், தயிர் கலக்கப்பட்டதான நெய். தயிரும் நெய்யும் இல்ல, தயிர் கலந்த நெய் வந்தது. தயிர் கலந்த நெய் அப்படிப்பட்ட நெய் இது யாகத்துல வந்தது. சம்பாதிக்கம் அடையப்பட்டது, அடையப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ததிச்ச ஆஜ்யம் ச இது ஏவமாதி போக்யஜாத்தம் சம்பாதிக்கம் அப்படின்னா நெய்யும் பாலும் தயிரும் இதெல்லாம் அதாவது அனுபவத்துக்கு போக்கியத்துக்கு எதெல்லாம் விஷயமோ, போக்கியம்னா அன்னம்னு சொல்லிட்டோம், நம்ம அனுபவிக்கிறதுக்கு எதெல்லாம் விஷயமோ அதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வந்தது. யதா வாயுவியானு வாயு தேவதா ததா வாயு தேவ வாயுவியானு வாயு தேவதா தாக்கானு தான் ஸ்தான் லோக பிரசித்தான் ஆரண்யான் பசுன் சக்கரே உற்பாதித்தவான். அதே மாதிரி வாயுவியான், வாயுவியான வாயு தேவதைக்கு வாயு தேவதையின் பிரசித்தம், அந்த லோகத்துல பிரசித்தம், வாயு தேவதையினால் உண்டாகக்கூடியது அந்த லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய பசுக்கள். அதே மாதிரி காட்டில் வளரக்கூடிய பசுக்கள் ஆரண்யான் பசுன் சக்கரே, அந்த காட்டில் வளரக்கூடிய பசுக்களை உண்டு பண்ணினார் உற்பத்தித்தவான். ஆரண்யா ஹரிநாதய ததா ஏ கிராமியாக கவாதைய தானியம் சக்கரே அப்படின்னா ஆரண்யம் காட்டுல இருக்கிறது, காட்டுல இருக்கிறது அப்படின்னா காட்டுல இருக்கிற பசு அப்படின்னு சொல்லி சொன்னா மிருகம் இல்லை பசு, காட்டுல இருக்கிற பசு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? எப்பா மாடு முதலியதுப்பா, வீட்டுல இருக்கிற பசுன்னா மாடு முதலியது, அதையெல்லாம் உண்டு பண்ணினார். பசுனாம் அந்தரிக்ஷத்வாரா வாயு தேவத்வம் யஜு பிரம்மணே சமாம் நாயதே. இந்த பசுக்கள் எல்லாம் அந்தரிக்ஷம் மூலமாக வாயு தேவத்யத்துவம் வாயு தேவ சம்பந்தப்பட்டதானதாக யஜு சாக்கையில யஜுர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யஜுர் வேதிகள் படிக்கிறாங்க சுவாமநாயதே எதை படிக்கிறாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? வாயவஸ்தேஹ்ய வாயவஸ்தேத்யாக வாயுர்வா அந்தரிக்ஷஸ்யாத்யக்ஷ அந்தரிக்ஷ தேவாத்யாஹ கலுவை பசவ வாயவ ஏவ ஏதானி பரிததாதி இதி வாயவ ஏவ ஏனான் பரிததாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்ன சொல்லு? வாயவஸ்த இத்யாஹ வாயவ ஸ்த திஷ்ட நிறுத்தல் வாயவ வாயுக்கள் வாயுல இருக்கிறது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயுதான் அந்தரிக்ஷத்துக்கு அத்தியட்சம், வாயு நிற்கிறது அப்படின்னா வாயுதான் அந்தரிக்ஷத்துக்கு அத்தியட்சம்
இதை வாயு எப்படி அணிக்கும், காற்றை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி பகவானே சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாயு நிக்கிறது அப்படின்னா வாயு நிற்பது எல்லாமே, எது நிக்கிறதோ அது எப்படின்னா வாயுனா அந்தரிக்ஷம்னு சொல்லப்பட்டதுப்பா. வாயுனா வளர்ந்து ஓடிட்டே இருக்கே, அது இல்ல அந்தரிக்ஷத்தை தான் வாயுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அந்தரிக்ஷமானது தேவத்யாக குழு பசபாயி பசபாய், அந்த அந்தரிக்ஷ தேவதை கட்டுப்பட்டதா இருக்கிறது அந்த பசுக்கள், அந்த தேவதையினால உண்டாகக்கூடியதும் அது கட்டுப்பட்டதா இருக்கிறது அந்த பசுக்கள். பரிததாதி, வாயு தான் இந்த எல்லாத்தையும் வந்து தாங்கிறது, அதுக்கு எல்லாத்துக்கும் போஷா கொடுக்கறது, உயிர் வாழத்துக்கு சக்தியை கொடுக்கறது. அதனால அத நவமி. அடுத்தது 9வது மந்திரம், எல்லாம் அந்த யாக சம்பந்தப்பட்ட மந்திரமாவே இருக்கிறதுனால ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்போ யாகத்துல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சுடுத்து, ஃபர்ஸ்ட் நெய் வந்துடுத்து, தயிர் கலந்த நெய் வந்துடுத்து, அதுக்கப்புறம் பசுக்கள் எல்லாம் வந்துடுத்து, காட்டுல இருக்கிறதும் வீட்டுல இருக்கிறதுமான பசுக்கள் எல்லாம் வந்தாச்சு. இப்ப அடுத்தது தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வகுத ரிஜஸ்வமானி ஜிக்ரே சந்தாகம்சி ஜிக்ரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத் அஜாயத. என்ன சொல்றாரு, தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வகுத, அந்த சர்வகுத யாகத்திலிருந்து, அந்த புருஷனை யாக ஹவீராக உபயோகம் பண்ணக்கூடிய யாகத்திலிருந்து ஜக்ரேதமும் சாமவேதமும் தோன்றியது. சந்தாம்சி ஜக்ரே தஸ்மாத் சந்தஸ், சந்தஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதம், வேதத்தினுடைய அணி, சந்தஸ்னா வேதம், வேதத்தினுடைய அணி இங்க சொல்லப்பட்டது. சந்தஸ் அப்படின்னா வேதத்தினுடைய அணி. ஏன்னா சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க, ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்கு, ரிக்கஸ் இரச்ச சாமானி ஜக்ரே, ரிக்வேதமும் சாமவேதமும் வந்தது, அதுவும் கடைசியில யஜுஸ்தஸ்மாத ஜாயத யஜுர்வேதமும் வந்ததுன்னு சொல்லிருக்கு. ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதமாக சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு வேதத்தை விட்டுட்டீங்களே, என்ன வேதம், அதான் அந்த அத்தர்வ வேதத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னா, அத்தர்வ வேதத்தை உடலப்பா, அத்தர்வ வேதம் சந்தஸ் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு வாங்க. தப்பி, அத்தர்வ வேதம் சந்தஸ்ங்கிற சொல்லினால சொல்லப்படலை. இங்க என்னது, சந்தஸ்னா அணி மாத்திரம்தான், காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுபு திருஷ்டுபு அப்படின்லாம் ஜெகதி சந்தாம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சந்தஸ் தான் அங்க சொல்லப்பட்டது, இந்த அணி இலக்கணம் தான் சொல்லப்பட்டது இங்க வந்து இது சொல்ல. அப்ப அது என்னது அப்படின்னா, அந்த மூணு வேதத்தை சொன்னாலே உபலட்சணமா அந்த வேதமும் வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது என்ன, ஹாரி பாட்டர்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையில வந்து வோல்டர் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன், அந்த வில்லன் பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க, இது நான் சொல்லிட்டேனே, வில்லன் பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க, யார் பேரை சொல்லக்கூடாதோ அவனை பத்தி பேசுறோம் அப்படின்னு தான் பேசுவாங்க, ரொம்ப ரகசியமா. இப்போ அந்த மாதிரி நீங்க என்ன அத்தர்வேதம்னா, ஐயோ அத்தர்வேதம் பேரை சொல்லாதீங்க, ஏன் அத்தர்வேதம் சொல்ற பேர சொல்லாது. ஏன்னா சில தேவதைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி இருக்கு, சில தேவதைகள் பேரெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, பகல்ல பேசவே கூடாது, அந்த பேருக்கு தேவதையை சொல்லவே கூடாது, ராத்திரி மாத்திரம் தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு என்னடான்னா, அந்த தேவதைக்கு கோயில் கட்டி அந்த தேவதைக்கு காலையில பூஜையே இல்லை அந்த தேவதைக்கு, ஆனா அந்த தேவதைக்குலாம் காலையில பூஜை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஷோ என்ன செய்யறது, அதாவது எவ்வளவு உக்ரமா இருந்தோ அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு பவர்ஃபுல்னா அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வேலையாகணும்னு எல்லாம் காமிய பக்தியில ஊறி போனதுனால இந்த பிரச்சனை. தேவதை பேரே சொல்லக்கூடாது காலையிலன்னு சொல்றோம், இவன் காலையிலாம் பூஜையே பண்ணுவான், பூஜை பண்ணும்போது ஏ நம ஓ இனம ஏ இனம அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அவன் அந்த தேவதைகளுக்கு, பெண் தேவதைகள் முக்கியமா அதெல்லாம். அதனால என்ன சொல்லியிருக்கு, அதுல இருந்து இந்த வேதங்கள் எல்லாம் மூன்று வேதங்களும் வந்தது, சந்தசும் வந்தது, அணி இலக்கணமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சர்வமுத தஸ்மாத் பூர்வோக்தாதி யார் யஜ்ஞாது ரிஜக சாமானி ஜிக்னரி உற்பன்னா, அந்த சர்வோத யாகம் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சர்வ யாகம், அந்த புருஷன் வச்சு செய்யக்கூடிய மானச யாகமானது, அந்த மானச யாகத்திலிருந்து உண்டானது வந்து ருக்வேதமும் சாமவேதமும் வந்தது. தஸ்மாது யஜ்ஞாது சந்தாம்சி, சந்தாம்சினா காயத்ரி அதிமி ஜிக்னரி, காயத்ரி முதலிய சந்தஸும் அதுல இருந்து தோன்றியது, காயத்ரி மந்திரம் இல்ல, காயத்ரிங்கிறது சந்தஸ், வேதத்துல ஒரு அணி, இத்தனை எழுத்துக்கள் கூடியது அப்படிங்கிற அந்த மாதிரியான கிரமங்கள் கூடியது. எட்டு 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 அப்படின்னா அனுஷ்டுபு, அந்த மாதிரி எட்டு பத்து பத்து எட்டு அப்படின்னா விஷம சந்தஸ், இப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியாக விஷம சந்தஸ் சொல்லுவான், ஆரிய சந்தஸ் சொல்லுவான். இப்ப அந்த மாதிரியான சந்தஸ் எல்லாம் வந்து இங்க உண்டாச்சு இதுல இருந்து. தஸ்மாதிஜாஜு அஜாயத, இந்த யஜ்ஞம்னா யஜுர்வேதமும் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அர்த்த தசமி. அடுத்தது 10வது, தஸ்மாத்
அஸ்வாஜாயந்த ஏகேச்சோ பயாததஹ காவோ ஜக்னிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாதா அஜாவயஹ. என்ன சொல்லிருக்கு? தஸ்மாத் அஸ்வா அஜாயந்த, அதிலிருந்து குதிரை அஸ்வாஹா குதிரைகள் தோன்றியது. ஏகேச்ச உபய அததஹ, அது மாத்திரம் இல்ல, ஏகேச்ச உபய அததஹ, உபய ததஹ, உபய ததஹ தந்தஹ அப்படின்னு அர்த்தம். மேல தாட கீழே தாட முழுசும் பல்லு இருக்கிற மத்த மிருகங்களும் வந்தது, கழுத கோவேரி கழுத அந்த மாதிரி எல்லாம் வந்தது, நாய் முதலி எல்லாமே வந்தது. காவோஹ ஜக்னிர் ஏதஸ்மாத், காவஹ காவஹனா பசு, பசுவும் வந்தது. தஸ்மாத் ஜாதா அஜ அவயஹ, அதுலிருந்து உண்டாச்சு அஜ அவ அவய முதலிது. அஜ அவ அவ அப்படின்னு சொல்லி, அஜ அப்படின்னு சொல்லி சொன்னா ஆடு, அவன்னு சொல்லி சொன்னா செம்மறி ஆடு, இது எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. தஸ்மாத் பூர்வோக்தாதி ஜாத் அஸ்வாக அஜாயந்த உற்பன்னாக, முன்னாடி சொல்லப்பட்ட அந்த யாகத்திலிருந்து என்னது அஜ யஜ்ஞாத் அஸ்வாத அஸ்வ அஜாதய அஸ்வ அஜாயந்த, அஸ்வமானது குதிரையானது தோன்றியது உற்பன்னமானது. ஏகேச்ச அஸ்வ அதிரிக்தா கர்தவாக அஸ்வதரா உபயாதத உபயாதத ஊர்வ அதோபாக பாகையோ தந்த யுக்தாக சந்தித்தே எப்படி அஜாயந்த. அதே மாதிரி அந்த குதிரை மாதிரி இருக்க கழுதை அந்த மாதிரியான மிருகங்களும் கூட மேலையும் கீழையும் தாடை உள்ள பல்லுடைய எந்த மேல் தாடையிலும் கீழ் தாடையும் பல்லுடையதான எந்த மிருகங்களோ அந்த மிருகங்களும் கூட வந்தது. மேல் தாடை கீழ் தாடை மாத்திரம் இல்ல, மேல் தாடையிலும் கீழ் தாடையிலையும் பல்லுடையதான மிருகங்களும் வந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த யஜ்ஞத்திலிருந்து சொல்லி சொன்னா பசுக்களும் கூட தோன்றியது. பசுக்கள்னா எதை பத்தி நான் சொல்ல, பசு மாடு மாடெல்லாம் கூட வந்தது. பசுனா பொதுவான பொருள், அது பசுனா ஜீவராசிகள் மிருகங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல, மிருகம் இல்ல குதிரை கழுதை எல்லாமே பசுதான். பசுன்னு இங்க சொல்றது தனியா விசேஷமா சொல்றது என்னது, மாடு தோன்றியது அப்படின்ட்டு. மாடு மாத்திரம் தோல்லை, ஏன்னா குதிரை தோன்றியதுன்னு சொல்லிட்டு கழுதை தோன்றியதுன்னு சொல்லியாச்சு, மாடும் தோன்றியதுன்னு சொல்றோம் வேற ஒண்ணும். அது மாத்திரம் இல்ல, ஏகேச்ச உபய தஸ்மா ஜாதா அஜாவய, அது மாத்திரம் அதுவும் சொல்றது. கிஞ்ச தஸ்மாத் யஜ்ஞாது அஜ அவயஸ்ச ஜாதாக, அந்த யஜ்ஞத்திலிருந்து அஜ அஜ அப்படிங்கிறது என்னது மாடு, அவய அவ அப்படிங்கிறது அவய அப்படிங்கிறது என்னது அவி அவய, அவயங்கிறது செம்மறியாடு அதுவும் தோன்றியது, அதுலேருந்து அதுவும் தோன்றி செம்மறியாடும் தோன்றியது. அத்த ஏகாதசி, அடுத்தது பதினொன்னாவது. யத் புருஷம் யததுஹு கவிதாவ்ய கல்பயன் முகம் கிமஸ்ய கௌபாஹு கா ஊருபாத உச்சியதே. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது கேள்வி பதிலா, புருஷ சுத்தத்துல கேள்வி பதில ஆரம்பிக்கிறது. சரிப்பா இதெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்ற, எத் புருஷம் வியததுகு, இந்த புருஷன்ல இருந்து இதெல்லாம் தோன்றுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இதெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த புருஷனால். என்னது எப்படி, மனசங்கல்பம் மூலமாக எதெல்லாம் உற்பத்தி ஆனதோ அது கதிதா, எத்தனை வகைப்பட்டது வியகல்பயன், எத்தனை வகைப்பட்டதை கற்பனை செய்தாரோ. முகம் கிம், அதுக்கு வாய் என்ன, இந்த புருஷன் எப்படி கற்பனை பண்ணாரு, எப்படி எத்தனை வகைப்பட்டத்தை கற்பனை பண்ணாரு, அதுக்கு வாய் என்னது, அதுக்கு அஸ்ய கௌ பாகு, அதுக்கு தோள்பட்டை என்னது, கை என்னது, தோள்பட்டை கை கை என்னது, கிம் கௌ கூறு, அதுக்கு தொடை என்னது, பாதவ் கௌ கௌ ஊரு பாதம், எது எது கை எது வந்து தொடை எது வந்து கால்கள் உச்சியதே, அதை சொல்லுங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இங்க ஆரம்பிக்கிறது. பிரஷ்னோத்தர் ரூபேன பிராமணாதி சிருஷ்டி பக்தும் பிரம்மா பிரம்மவாதினாம் பிரஷ்னா உச்சந்தே. பிரம்மவாதிகள் கேட்கிறாங்க, இந்த பிராமணன் முதலிய சிருஷ்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உண்டானாங்க இவங்கெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கேட்கிறாங்களாம். பிரஷ்ன உத்தர உறுப்பினர், கேள்வி பதிலா கேட்டா தான் அவங்களுக்கு சரியா புரியும் அப்படிங்கறதுனால சுத்தி அந்த காலத்துல இந்த கேள்வி பதில இந்த கதை இந்த முறைய ஆரம்பிச்சிருது. பிரஜாபதேஹே பிராணரூபா தேவா எது எதா புருஷம் விராட் ரூபம் எததுகு சங்கல்பேன உற்பாதித்தவான் உற்பத்தி உற்பாதித்தவந்த ததானி. அப்போ இந்த பிரஜாபதி பிராணரூபமா இருக்கிற இந்த தேவர்கள் எப்போ எந்த சமயத்துல இந்த புருஷனை விராட் ரூபத்தை சங்கல்பம் மூலமாக சிருஷ்டி பண்ணாங்களோ,
அந்த சமயத்துல ததானி, அந்த சமயத்துல புருஷன விராட் புருஷனை சங்கல்பம் மூலமா சிருஷ்டி பண்ணாங்களே அப்போ அந்த சமயத்துல கதிதா கதிபிகி பிரகாரைகி கதிவிதா அப்படின்னு அர்த்தத்தை கதிதா அப்படின்னு வந்திருக்கு. கதிவிதா அப்படின்னா எத்தனை வகை, எத்தனை வகையை தான், எத்தனை பிரகாரமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை பிரகாரமாக, எத்தனை வழியாக, எத்தனை முறையாக, வியகல்பயன் விவிதம் கல்பித்தவன், எத்தனை வகையாக, வகை வகையாக கற்பனை செய்தார்கள் சொல்லுங்க. பல வகையா கற்பனை செஞ்சாங்களே, அது எத்தனை வகையா கற்பனை செஞ்சிருக்காங்க. அஸ்ய புருஷஸ்ய முகம் கிம் ஆசியத்து, இந்த புருஷன் சொன்னீங்களே விராட் புருஷன், அவனுக்கு முகம் என்னது, அவனுக்கு தலைபாகம் என்னது. கௌபாகு அவுதா, அவருக்கு கைகள் எது, எது கைகளாக ஆகியது. கா ஊரு கௌச்ச பாதா உச்சியத்த உச்சியத்தே, எது ஊரு தொடைகள், ஊருனா தொடைகள். எது கால்கள், கௌச்ச பாதாக எது கால்கள், அதையும் சொல்லுங்க. பதம் சாமானிய ரூப பிரஷ்ன பஷாத் முகம் கிம் இத்தியாதினா விசேஷ விஷய பிரஷ்னா. முதல்ல எத்தனை வகையில சாமானியமா ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டாரு. அப்புறம் சிறப்பான கேள்வி என்னது, தலை என்னது, அவருக்கு கை என்னது, அவருக்கு தொடை என்னது, அவருக்கு கால் என்னது அப்படின்னு சிறப்பான விஷயங்களை குறிச்சு கேள்வி கேட்கறது. இந்த இடத்துலதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா யார் என்ன அப்படிங்கிறது தானே சிருஷ்டியாக விளக்குறார். என்ன சொல்றது, பிராமணோஸ்ய முகமாசீர் பாஹுராஜன்ய கிருத ஊரு ததஸ்யே துவைஷ்யாம் சூத்ரோபஜாயத. இங்கதான் சாதுர்வர்ணியம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகர் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்ற விஷயத்தை இங்க சொல்றார். எப்படி இந்த நாலு வர்ணங்களும் என்ன சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பகவான் சொன்னதை இங்க வேதத்துல சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றத வேதமும் சொல்றது. பகவத்கீதையை யாரோ ஒரு பிராமணன் எழுதினான்னு சொன்னா வேதம் சொல்லு, வேதமும் பிராமணன் எழுதினா அதனாலதான் என்ன பண்ணிருக்கான், சூத்ரோஜாயத்த பாத்யாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இங்க அப்படி இல்லை, வேதத்துல இப்போ இப்போ உன்னுடைய தலை, உன்னுடைய உடம்புல எது முக்கியமான பாகம், எது முக்கியம் இல்லாத பாகம், முக்கியமான பாகம் தலை, முக்கியம் இல்லாத பாகம் காலு, காலை விட்டுக்கலாமா, ஒத்துக்கலாமா, ஒத்துக்க முடியாது. இவங்க புத்திசாலித்தனமா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம உடலுக்கு எல்லாமே முக்கியமான பாகம் தான், எல்லாமே முக்கியமான பாகம் தான். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு உடல்னு சொல்லவே முடியாது. அந்த கால் பாகம் மாத்திரம் தனியா இருந்தாலோ இல்ல கை பாகம் மாத்திரம் தனியா இருந்தாலோ அது உடலாகவே இருக்க முடியாது. அது அதுக்கும் மரியாதை இல்லை, கால் பாகமோ கை பாகமோ தனியா இருந்தா அதுக்கும் மரியாதை இல்லை, இந்த உடலுக்கும் மரியாதை இல்லாம போயிடும். இல்லைன்னா அங்கஹீனன், அங்க குறைபாடு, விக்கலாங்கன் அப்படின்லாம் பிரயோகம் எல்லாம் பண்றோமே, எதுக்கு பண்றாங்க? இன்னைக்கு வந்து அதுக்கா அதுக்கும் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், புதுசு புதுசா வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறாங்க. மத்தவனுக்கு இல்லாம இவனுக்கு தான் வந்து இருக்கும் அந்த பிரச்சனை. என்ன சொல்லிருக்கு, பிராமணன் அசி முகம் ஆசித் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராமணன் தான் எனக்கு தலைபாகம், அறிவு முக்கியமாக. பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்க என்ன சொல்றாரு, சாத்துர் வர்ணிமயா சிஷ்டம் குண கர்ம விபாகத்த அப்படின்னு சொல்லியிருக்கு. குணம் கர்மம் ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு வேற்றுமைகளிலும் என்ன பண்ணிருக்கு, நாலு வகையா பண்ணிருக்கு. பிராமணன்ல எல்லாருமே பிராமணன் இருக்கிறது இல்ல, பிராமணன்ல எல்லாமே பிராமணனா, எல்லாருமே யாக கர்மங்களை மாத்திரம் செஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னா இல்ல. போய் ஒரு பெரிய கம்பெனியில உட்காந்து பாசா உட்காந்துட்டு இருக்கான், அவன் என்ன பிராமண வைசியம், மிலிட்ரியில உட்காந்துட்டு இருக்கான் பிராமண தலைவனா இருக்கான், அட்மினிஸ்ட் ஜெனரல் அப்படின்றான், அவன் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படிங்கிற ஆர்மிக்கு தலைவருங்கிறான் பிராமண. அந்த பிராமண யாரு, சத்திரிய பிராமண, பிராமண சத்திரியன். அதே மாதிரி ஒருத்தன் திருச்சியில வந்து பார்பர் ஷாப்பே திறந்து வச்சிருக்கான், பிராமண சூத்திரன். அதாவது ஒரு ஒரு செயலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அறிவுபூர்வமான செயல் மாத்திரம், யாக வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அறிவுபூர்வமாக, அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமா செய்யறானே அவன், அவனுமா பிசினஸ்னா புத்திசாலித்தனம் வேண்டாமா, அதுக்கும் தேவையில்ல, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா சும்மாவா, அந்த அறிவை பத்தி பேசல. அந்த அறிவு யாருக்கு வேணாலும் இருக்கலாம், இங்க பண்றது யாகம் செய்ய சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவை பத்தி பேசிட்டு இருக்கோம். வேதத்துல சொல்லப்பட்டதை பிரமாணமா ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கு அவனுக்கு, அந்த பிராமணனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவன் தான் பிராமண பிராமணன், மத்தவன் எல்லாம் பிராமணன், பிராமணன்ல இருக்கக்கூடிய மத்த வர்ணங்கள் அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி சத்திரியன் சொன்னா, சத்திரியன் எல்லாருமே சத்திரியனா, எல்லாருமே என்ன ஆர்மியில இருக்கான்களா, இல்ல. சத்திரியனா இருக்கிறவனே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா இருக்கான், சத்திரியனா இருக்கிறவனே
வேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கோவில்ல சம்பந்தப்பட்டதா இருக்கும், பிராமணனே இன்னைக்கு கோவில்ல சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது இல்ல, அப்போ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். அவன்லயே வந்து சேவகனாகவும் இருக்கான், சேவகனாகவும் இருக்கான். இப்ப அதுலயே சத்திரிய பிராமணன், சத்திரிய சத்திரியன், சத்திரிய வைஷ்யன், சத்திரிய சூத்திரன் வந்துருது. வைஷ்யன்லயும் அதே மாதிரி இருக்கு. வைஷ்யன்லயும் நாலு வகைப்பட்டவனா இருக்கான். வேதத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பக்தியோட ஏற்றுண்டு அதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. வைஷ்யர்கள்லயே மிலிட்டரியில சேர்ந்துக்கிற ஆளுங்களும் இருக்காங்க, சண்டை போடுறவங்களும் இருக்காங்க. வைஷ்யர்கள்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான் வியாபாரம் பண்றதுக்கு. வைஷ்யர்களே சேவர்களாகவும் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி சூத்திரர்கள் அதே மாதிரி சூத்திரர்களையும் அப்ப அங்க வேத வீத்த கர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுனால சூத்திர பிராமணன் சொல்றது கொஞ்சம் இதா இருக்கும். பட் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதை அப்படி ஏத்துக்கக்கூடிய பக்கம் இருக்கான்ல, சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதை அப்படி ஏத்துக்க பக்கம். இப்ப ஒதுக்கினா ஒதுக்கினான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஒதுக்கினான் எங்க இருக்கு? எப்பா அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா நாங்க வந்து கடவுளா ஒத்துக்கிறது வேதவியாசர. வேதவியாசர் என்னது? பிராமணனா? பிராமணர் இல்ல, சூத்திரர், வேதவியாசர். இப்படி உதாரணம் பலதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு ஜாத்தியானது மேன்மையானது, இன்னொரு ஜாத்தியானது கீழ்மையானது அப்படிங்கிற இங்க ஒரு பிரவர்த்தியே இல்லவே இல்லாது. உங்களுடைய மூடத்தனம், முட்டாள்தனம். ரெண்டு சக்கரம் ஒழுங்கா இருந்தாதான் வண்டியே ஒழுங்கா போகும். ரெண்டு பக்கம் இருக்கிற சக்கரம், ஒரு சக்கரம் பெருசு ஒரு சக்கரம் சின்னதுன்னா முடிஞ்சு போச்சு. முன்னாடி இருக்கிற சக்கரமும் அதே தான். முன்னாடி ஒரு பெரிய சக்கரத்தை போட்டு, பின்னாடி ஒரு சின்ன சக்கரத்தை போட்டு வண்டியெல்லாம் வச்சிருக்காங்களே அந்த காலத்துல, அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கிற சக்கரத்துல கொஞ்சம் அப்படி ஆட்டம் இருக்கட்டவன் உன் உடம்பு காணா போடும். அப்போ எல்லா இடத்தையும் பிரச்சனை அதுதான், எல்லாமே ஒழுங்கா இருந்தாதான். அந்த நாலு சக்கரமும் ஒழுங்கா ஓடினாதான் வண்டி ஒழுங்கா ஓடும். அதுக்காக சொல்லியிருக்கிறது இந்த விஷயங்கள்லாம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்துக்குள்ளயும் போனதுனாலதான் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் போட்டி. ஒரு சாதாரண விஷயத்துல கூட எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை. அவங்க அவங்களுடைய வேலை செய்யறாங்க, நம்ம நம்மளுடைய வேலை செய்வோம், அதுல என்ன போட்டி பொறாமை இருக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு இந்த போட்டி பொறாமை இல்லாத ஒரு சமுதாயமா இருந்தது. அதுல ஒருத்தர் ஒருத்தர் தன் தன்னுடைய செயல்ல பிரவீனர்களாக, பிரவீனம்னு சொல்லி சொன்னா ரொம்ப அறிவுள்ளவர்களாக, திறமை படைத்தவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அப்படியே பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அதுல நுணுக்கம்லாம் அவங்க அப்பா அம்மா பாருங்க. இந்த செவர் கட்டினா, இந்த செவர் கட்டினவன் வேற ஒருத்தன் வாசல்ல செவர் கட்டினான், அவன் செவர் கட்டினா எவ்வளவு அழகா கட்டிப்பாங்க. பரம்பரையாக அந்த தொழில் செய்யறவர்கள் ஒரு ஒரு செயலும் செய்யும் போது அந்த பரம்பரையா செய்யக்கூடிய அந்த பக்குவத்தன்மை நம்ம பார்க்கலாம். இதுல ஒன்னு ரெண்டு பேர் வந்து விதிவிலக்கா இருப்பாங்க. எப்பவுமே விதிவிலக்கு, எல்லாத்துலயும் எல்லா விதிக்கும் விதிவிலக்கு இருக்கு. அப்போ அந்த மாதிரி விதிவிலக்கு, எந்த ஒரு பரம்பரையும் இல்லாம, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம, அவனே பிறந்த போதே அவனுக்கே அவனுக்கு இது எல்லாமே தோன்றியது, எல்லாமே அறிவதோ, அந்த மாதிரி நமக்கு வாசல்ல யானை பிடிச்சானே அவனுக்கு எதுவுமே யாருமே கத்து கொடுக்கல, அவனே பண்ணினான். அதெல்லாம் வந்து போன ஜென்மத்துல உண்டான விட்டக்குறை தொட்டக்குறை. அந்த மாதிரி இங்க எதுவுமே கேவலம், எதுவுமே பெருமை அப்படிங்கறதே இல்லவே இல்லை. எல்லாமே அவங்க அவங்களுடைய வேலையை செய்ய வேண்டியது. முன்னாடி சக்கரம், லெப்ட் முன்னாடி சக்கரம் தான் முக்கியம், அதெல்லாம் இல்ல. எல்லா சக்கரமும் முக்கியம் தான். இங்க எந்த சக்கரம் இல்லைனாலும் அந்த கார் ஓடாது, சைக்கிள் நிறுத்தி தான் வைக்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இங்க விஷயம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதான ஒரு சிருஷ்டியை காமிக்கிறாங்க இங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் உள்ள ஒரு சிருஷ்டியை காமிக்கிறாங்க. அதனாலதான் பகவத் தர்ஷனம் பண்ணும்போது இப்படி அப்படின்ட்டு முகத்துக்கு காமிக்கிறாங்க, முகத்தோடய காமிக்கிறாங்க, அப்படியே கை போறாங்க, உடம்பு அந்த உடம்பு பாகத்துக்கு வராங்க, அப்படியே கால் காமிக்கிறாங்க, அதே மாதிரி பாதத்தையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே பாத தர்சனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி மூஞ்சியை பார்க்கறத விட்ட அந்த பாதத்தை, திருப்பாதத்தை நான் பார்த்தேன் ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதா தான் காமிச்சிருக்கே தவிர இதுக்கு மாத்திரம் முக்கியத்துவங்கிறது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால, மனோதத்துவ விஷயங்கள்னால உண்டாகக்கூடிய மனோவியாதி இது, வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா வேதத்துல அந்த மாதிரி ஒரு தாழ்வு, ஏற்ற தாழ்வு எல்லாம் இன்னும் சொல்லவே இல்லையே. புருஷனுடைய சொருப்பமா சொல்லியிருக்கு. அப்படி புருஷனுடைய சொருப்பத்துல எப்படி ஏன் கொண்டே சேர்க்கணவே சேர்க்கணும்? வேதத்தை சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு சேர்க்கவே சேர்க்கணும், பாதம் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லணும். இங்க வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வெல்லாம் சொல்லவே இல்லை, ஒரு சொரூபத்தை காமிச்சிருக்கு. எல்லாமே இருந்தாதான் ஒரு முழுமையான மனிதன்,
அந்த மாதிரி ஒரு முழுமையான மனிதன் ஒரு முழுமையான சிருஷ்டியை பண்ணிட்டு அப்படின்றத காமிக்கிறதுக்கு இங்க சொல்லியிருக்கு. சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.